இந்திய விசஸ் வங்கதேசம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச் முதல் நாள் இன்னைக்கு வங்கதேசத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த முதல் டெஸ்ட் மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற இந்திய அணியுடைய தற்போதைய கேப்டன் கே எல் ராகுல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணியில பந்து வீச்சு அட்டாக்ல உமேஷ் யாதவ், முகமது சிராஜ்னு ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்களும், அஸ்வின், அர்ஷத் பட்டேல், குல்தீப் யாதவ்னு மூன்று ஸ்பின் பவுலர்களை வச்சு இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து விளையாண்டாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணியில கே எல் ராகுல், சுபம் கில் ஒரு சூப்பரான தொடக்கம் கொடுத்தாலும், முதல் 10 ஓவருக்கு சூப்பராக விளையாண்டாலும், 13வது ஓவரில் 2வது பாலில் 41 ரன் இந்திய அணி இருக்கும்போது முதல் விக்கெட்டாக சுபம் கில் அவுட் ஆயிட்டாங்க. சுபம் கில் இந்த மேட்ச்ல 40 பாலுக்கு 20 ரன் மூன்று பவுண்டரி அடிச்சிருக்கும் போது ரிசுல் இஸ்லாம் போட்ட பாலில் அலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார் சுபம் கில். அடுத்த விக்கெட்டாக ஓப்பனிங் வீரராக இந்திய அணியுடைய கேப்டன் கே எல் ராகுல் 18வது ஓவரில் முதல் பாலில் 45 ரன் இந்திய அணி இருக்கும்போது 2வது விக்கெட்டாக அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்ல கே எல் ராகுல் 54 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது கலில் அகமது போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு. அதற்கப்புறம் உள்ளே வந்த விராட் கோலியும் எதிர்பாராத விதமாக அடுத்த ஓவர்லேயே கே எல் ராகுல் 18வது ஓவரில் முதல் பாலில் அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலி 19வது ஓவரில் 3வது பாலில் 48 ரன் இந்திய அணி இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலி 5 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது இஸ்லாம் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டாரு. அதற்கப்புறம் உள்ளே வந்த ரிஷப் பண்ட் புஜரா கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு ரெண்டு பேரும் மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 60 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய அணியை 100 ரன்னுக்கு வந்து தாண்ட வச்சாங்க. அதிரடியாக விளாண்ட ரிஷப் பண்ட் 31வது ஓவரில் 4வது பாலில் 112 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. ரிஷப் பண்ட் 45 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருக்கும் போது மெங்கடி கசன் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு. ஸோ அதற்கப்புறம் உள்ளே வந்த செய்யர் புஜரா கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தற்போது மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் புஜரா தற்போது நிலவரப்படி நாட்ரட் பேட்ஸ்மேனாக 148 பாலுக்கு 67 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 7 பவுண்டரிகள் அடங்கும். செய்யர் 114 பாலுக்கு 54 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 7 பவுண்டரிகள் அடங்கும். ஸோ இந்திய அணி தற்போது நிலவரப்படி 67 ஓவர் முடிவில் 4 விக்கெட்டில் பெருக்கி 212 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடிய ஒரு 15 ஓவரில் இந்திய அணி விக்கெட்டை விடாமல் விளாண்டாலே போதும், முதல் நாளில் இந்திய அணி ஒரு 250 ரன் அடித்து 4 விக்கெட் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஸ்கோராக இந்திய அணிக்கு இருக்கும். இந்த விளாண்டுட்டுருக்க புஜாரா செய்ய ரெண்டு பேரும் சேர்ந்து தற்போது 100 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சு மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதே போல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 200 ரன் பார்ட்னர்ஷிப் அமைக்கணும். அதே போல் செய்ய புஜாரா செஞ்சுரி அடித்தா அது இந்திய அணிக்கு நல்லதாக இருக்கும். எதிரணி பந்து வீச்சு தரப்பில் தற்போது நல்லபடி இஸ்லாம் 2 விக்கெட்டும், மெகடி ஹசன் ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இந்திய அணியில் ஃபார்ம் அவுட்ல இருந்த ரிஷப் பண்ட் புஜாரா தற்போது இந்த டெஸ்டின் மூலம் கம்பேக் ஆகிருக்கிறது இந்திய அணிக்கு பலமாக பார்க்கப்படுது. ஸோ இந்திய அணியுடைய இந்த முதல் நாள் முதல் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.